வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சுமார் 18 நாட்களுக்கு பிறகு புழல் சிறையிலிருந்து இன்றைக்கு வீடு திரும்பி இருக்கிறாரு. ஏற்கனவே புழல் சிறைக்கு வெளியிலேயே அதிமுக தொண்டர்கள்லாம் திரண்டிருந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்ததை அடுத்து தற்பொழுது அவருடைய வீட்டுக்கு முன்னிலையில பலரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் பார்க்க முடிகிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட இல்லத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அந்த நிகழ்வுகள் அப்படியே விவரிங்க ஜெயக்குமார். கண்டிப்பாக மனோஜ், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். அவருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள், அதே போன்ற முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவினுடைய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் என ஏராளமான தொண்டர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே அவருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அவர் தற்போதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்புக்கு பிறகு வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார். 18 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்திருக்கிறார். குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நரேஷ் என்கிற திமுகவை சேர்ந்த நபர் ஒரு கள்ளவாக்கை அளித்ததற்காக பிடித்து கொடுத்த நபரை விட்டுவிட குற்றவாளியை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக பிடித்து கொடுத்தவர் மீது வழக்கு பதிவு செய்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நள்ளிரவில் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இதே இல்லத்தில் இருந்துதான் கைது செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியைப் போல அழைத்து செல்லப்பட்டார். 4 மணி நேரத்துக்கு மேலாக சென்னையினுடைய பல பகுதிகளை தன்னை அலைகளுக்கு சுற்றி காண்பித்ததாக வேதனை தெரிவித்தார். ஒட்டுமொத்த காவல்துறை இயந்திரத்தை தவறாக இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து நான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்ததற்காக தனது குரல் வலையையும் அதிமுகவையும் அழித்துவிடலாம் என்ற ஒரு நினைப்போடு திமுக அரசு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்படிப்பட்ட வழக்குகளை தொடர்ந்து பதிவு செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மறியலில் ஈடுபட்ட ஒரு குற்றத்திற்காக அதன் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. குடும்ப விவகாரம் தொடர்பாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அனைத்திலிருந்தும் இன்றைக்கு நீதிமன்றம் தன்னை விடுவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த விடுதலைக்கு பிறகு தொடர்ந்து நான் மக்களுக்கான ஒரு குரலை எழுப்புவேன், மக்களுக்காக குரல் கொடுப்பேன், எனது வீரியம் தொடர்ந்து இருக்கும், அதிமுக என்னுடைய கடைசி தொண்டன் இருக்கும் வரை அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த பட்டினப்பாக்கம் இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளித்தது. குறிப்பாக அவர் வருகிற அந்த சாலையின் நிலையிலும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குழுமி அவரை மரியாதையாக அவர்கள் வரவேற்றார்கள், பட்டாசு வெடித்தார்கள், மாலை அணிவித்தார்கள், உள்ளே அவருக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்று அவரை இல்லத்தில் விட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு பட்டினப்பாக்கம் இல்லத்தில் அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் குழுமியிருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாதவரம் மூர்த்தி, அதே போன்று பெஞ்சமின், அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், கழகத்துடைய மகளிரை சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் என அனைவருமே இந்த பகுதியில் குழுமின்றார்கள். அதே போன்று புழல் சிறையில் இருந்து வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு வழிநடைகளுமே அவருக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மக்களுக்கான பணியில் நான் இயங்குவேன். இதுபோன்ற பொய் வழக்குகள் புனையப்படுவதன் மூலமாக அதிமுகவையோ தன்னையோ ஒடுக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மனோஜ்.